பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தில். ஆமென். இன்று நாம் திருத்துவ ஞாயிறு மூன்றாம் ஞாயிறில் நாம் இருக்கிறோம். இன்று குறிக்கப்பட்ட சுவிசேஷ பாகமா மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக் கொள்கிறவன் என்னை ஏற்றுக் கொள்கிறான், என்னை ஏற்றுக் கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக் கொள்கிறான். ஜெபம் பண்ணுவோம். Let the words of my mouth and the meditations of our hearts be acceptable to thee, O Lord, our God and our Redeemer. Amen. உங்களை ஏற்றுக் கொள்கிறவன் என்னை ஏற்றுக் கொள்கிறான். உங்களை ஏற்றுக் கொள்கிறவன் இயேசு நம்மளை அனுப்பும் பொழுது அங்கே சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் ஒரு கதையை நான் பல ஆண்டுகளுக்கு முன் நான் கேட்ட ஞாபகம். ஒரு சின்ன ஒரு கிராமம், ஒரு சின்ன ஒரு இடத்தில் அங்கே ஒரு சின்ன சபை. அந்த சபைக்கு நீங்கள் எந்த பாசல் நீங்கள் அனுப்பினாலும் சரிதான், வயதான ஒரு பாசல் அனுப்பினாலும் சரிதான், வாலிப பாசல் அனுப்பினாலும் சரிதான், மிஞ்சி போனால் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு அது பிறகு அந்த பாசலை மாற்றி விட்டுருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த பாசல் வேண்டாம், எங்களுக்கு இந்த பாஸ்டர் வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க அதான் அவங்க ஜெபமாக இருக்கும் பாருங்க. புதிய ஒரு புதுசாக ஒரு பாஸ்டர் வந்த உடனே கடவுளாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா ப்ரோ இதாவே நன்றி, இந்த பாஸ்டர் நீங்கள் எங்களை அனுப்புனதுக்காக உங்கள் நன்றி ராஜா அக்னினால் அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த பாஸ்டர் நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்ய நீர் அவருடைய அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவாங்க. மூச்சாக கொஞ்சம் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு பிறகு அப்பா இந்த பாஸ்டர் எப்படியாவது மாற்றிடுவாங்க, எப்படியாவது இந்த சபையிலிருந்து வேறு சபைக்கு கொண்டு போயிருங்க ஐயா. கடவுள் தான் என்ன செய்வார், ஒவ்வொரு 6 மாதம் ஒரு பாஸ்டரை அபராதம் மாற்ற முடியுமா? அப்போ இந்த கிராமத்தில் இதான் பிரச்சனை பாருங்க. ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் உடனே பாஸ்டர் மாற்றிடுவாங்க. அப்போ புதுசாக அப்புறம் பல ஆண்டுக்கு ஒரு புதுசாக பாஸ்டர் அனுப்பிட்டாங்க. அவர் போன உடனே என்ன செய்யலாம், அங்கே போய் அந்த கல்லறையில் அவருக்காக ஒரு புளியை வாங்கிட்டாங்க. அப்போ அந்த அங்கே அந்த சபையை கேட்டிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறீங்க பாஸ்டர், உங்களுக்காக ஒரு இங்கே ஒரு கலர் குழி வாங்கியிருக்கீங்களே. அப்படின்னா இங்கே தான் நான் ஊழியம் செய்ய போகிறேன், இங்கே தான் நான் சாக போகிறேன், இங்கே தான் என்ன நீங்கள் அடக்கம் பண்ண போகிறீங்க. அவருக்குள்ள ஒரு உறுதி பாருங்கள், இயேசு என்னை அழைத்து இயேசு என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார். ஆகியால் நான் சாக மட்டும் இவருக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்ய போகிறேன். ஆரம்பத்தில் பெரிய போராட்டம்னா அவங்க அந்த சபையில் பாருங்கள், அதுதான் அவங்க வாழ்க்கை அந்த சபையின் அனுபவம். பாஸ்டர் வருவார், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் உடனே எங்களுக்கு இந்த பாஸ்டர் பிடிச்சிக்கல, உடனே பாஸ்டர் நீங்கள் வேறு சபைக்கு போயிருங்க. ஆரம்பத்தில் பெரிய போராட்டம் சபையின் மூப்பர்களோடனா சபையின் மூப்பர்கள் இந்த பாஸ்டர் எப்படியாவது நான் மாற்றிடணும், எப்படியா மாற்றணும். ஆனால் இந்த பாஸ்டர் பாருங்கள் உறுதியாக, நானாக நான் இங்கே வரவில்லை, இயேசு என்னை அழைத்து இயேசு என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக. அவரை பொறுத்த மட்டும் இந்த மோசே கதையை நீங்கள் நான் வாசிக்கும் போது அங்கே மோசே தேவன் அழைத்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவனை எகிப்துக்கு கொண்டு போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய போராட்டம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள்.
சில வேளையில மோசஸ் ஏறின அவர்கள் கல்லினால் அடித்து கொல்ல வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த யாத்திரை ஆகமமா நீங்க வாசிங்கன்னா அங்க மோசைய சந்தித்த போராட்டங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானா ஊருக்கு அவர் கொண்டு போனாங்க. ஆனா பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை ஆசீர்வதிக்கவில்லை. ஆனா மோசைக்கு அவர்கள் மோசை எதிர்த்து அவர்கள் முறுமுழுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் மோசையை பொறுத்த மட்டும நானாக நான் இந்த ஜனங்களை நான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை, தேவன் என்னை அழைத்து தேவன் இந்த ஜனங்களை வழி நடத்துகிறார், தேவன் இந்த ஜனங்களை வழி நடத்துகிறார். ஆகியால் ஜனங்களை மோசையை பார்த்து முறுமுறுக்கும் போது மோசைய தேவனிடத்தில் அவன் மன்றாடினான். ஆண்டவரே, இயேசு தேவன் சொன்னாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை, எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். பாருங்கள், நாம் தேவன் நம்மை அழைத்து பாருங்கள், வசனம் உங்களை ஏற்று கொள்கிறவன், நான் பார்க்கிறவன், நான் யாராக இருந்தாலும் சரிதான், நான் பார்க்கிறவன், நாம் தேவனால் தேவன் ஒருவரை அழைத்து தேவன் அவரை நம்முடைய மத்தியில் கொண்டு வரும்போது நாம் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம். நான் பாருங்கள், சில கிறிஸ்தவர்கள் முழு மனதுடன் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அது பாஸ் அந்த பாசருக்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள், அவர்கள் ஒரு பெரிய உற்சாகமாக இருப்பார்கள், பெரிய உற்சாகமாக இருப்பார்கள். பாஸ்டர் நீங்க பலர் என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றோம், பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் பாஸ்டர் அப்படி நாம அந்த அவர்கள் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு எனக்குள் அந்த ஒரு உற்சாகம் என்றால் தேவன் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், தேவன் இங்கே சில ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பெருக வேண்டும் என்று அவர்கள் என்னுடன் அவர்கள் ஊழியத்தில் பங்கு பெற்று பெறுகிறார்கள், அவர்கள் ஜோம் பண்ணுகிறார்கள் என்று நான் உணரும் போது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் ஆசீர்வாதம். இதே போல நான் பார்க்கும் நாம இந்த சபையாக இருந்தாலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா சில சபைக்கு நீங்க போனீங்கன்னா பாஸ்டர் பார்த்து இப்போ இன்னைக்கு உங்க பாஸ்டர் எப்படி இருக்க, இந்த பாஸ்டர் அது பழைய பாஸ்டரே பரவாயில்ல நீங்க கேளுங்க, அப்புறம் இன்னும் ரெண்டு ஆண்டு ஒரு மூணு வருஷம் அது பழக்க பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டரா பழைய பாஸ்டரே பரவாயில்ல, நீங்க யாரதான் நீங்க அனுப்பினாலும் சரிதான் அவங்களுக்கு அவங்க திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க. இயேசுவே நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவே அந்த சபைக்கு ஒரு போதகரா வந்தாலும் சரிதான் இயேசுவே மாத்தி விட்டுருவாங்க, ஆனா அவங்க அவங்க பொறுத்த மட்டும் இந்த திருப்தி அந்த ஒரு குணமே இல்லை பாருங்க, அவங்கள பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு குறைய பார்த்து கண்டு இந்த பாஸ்டர் இந்த குறை, இந்த ஊழியக்காரர்ல இந்த ஊழியக்காரர்ல இந்த குறை, அந்த குறைதான் பார்த்துட்டு இருப்பாங்க தவிர குறைய பார்த்து அதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கி அந்த பாஸ்டர் எப்படியாவது மாத்திட்டு இருந்தா பார்ப்பாங்க தவிர தேவன் எதற்காக அவரை எங்களை மத்தியில் அனுப்பியிருக்கிறார் என்று உணர மாட்டார். பலவீனம் இல்லாத போதகர்களே இல்லை பாருங்க, அது யாரானாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா போதகர்களும் பலவீனம் உண்டு. ஆனால் பார்க்கிறவர் நாம் கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்யணும் என்றால் நாம் ஒற்று உழைக்க வேண்டும். அதை சொல்ல பாருங்க, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், நாம தேவனுடைய ஊழியக்காரன் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் இயேசு அந்த ஊழியக்காரனை அழைத்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார், நான் இயேசு நான் விசுவாசிப்பதினால் இயேசுவின் ஊழியக்காரனை நான் கனம் பண்ண வேண்டும், நான் அவர்கள் அவருடைய ஊழியத்திற்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக நாம் இருக்க வேண்டும்
அந்த ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும் பாருங்கள். அந்த எண்ணத்துடன் நாம் அன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஜீவிப்போம் என்றால் நாம் பார்க்கிறோம் சபையில் அந்த நாம் ஒன்றாக நாம் எப்போது நாம் ஒன்றாக நாம் ஜீவிக்கிறோமோ நாம் பாருங்கள் சங்கீத கணக்குறையாக பாருங்கள்ல சகோதரர்கள் ஒருமித்து ஜீவிக்கும் போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். ஆனால் சபை அங்கே பிரிந்து நாம ஒருவர் ஒரு குறை சொல்லிக்கிட்டு தூஷணம் நாம் இப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிடும். இங்கே இயேசு சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சொல்ற ஒரு பாஸ்டர் சொல்ற இல்ல, எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர்களை அழைத்து தேவன் நம்மத்தில் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். பட்டத்தில் இருக்கும்போது ஒரு நாள் பிஷப் அங்க வந்திருந்தாரு. அப்புறம் பிஷப் சொன்னாரு, எட்வர்ட் நான் மாத்தி ஜஹாவருக்கு அனுப்பலான் இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்ன பிஷப் அது உங்க நீங்க பிஷப், நீங்க நான் மாத்தி அனுப்புறேன், நான் போறேன். அது பெரிய போராட்டம் பாருங்க. ஏன்னா அப்பதான் ரபேக்காந்து முடிச்சு ஃபைவ் படிக்க போறாங்க. அது முக்கியமான ஒரு ஆண்டு பாருங்க, பெரிய முக்கியமான ஆண்டு. அப்ப சபையாரெல்லாம் கூடி பிஷப் சந்திச்சு சொன்னாங்க, சபை மூப்ப சபையாரெல்லாம் பிஷப் அவருக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷமாவது கொடுங்க, அவர் ரெபேக்கா வேற ஃபைவ் படிக்கிறாங்க, அந்த படிப்பு ஃபைவ் முடிச்ச பிறகு அடுத்த ஆண்டு அவரை நீங்கள் மாற்றி பரவாயில்ல அடுத்த ஆண்டு அவர் போட்டு. ஆனால் பிஷப் சொல்லிட்டாரு, இல்லை 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 அவரை நான் கட்டாயம் மாற்றி, எனக்கு அங்கே ஒரு ஊழியக்கார தேவை, அங்கே ஒரு பாஸ்டர் தேவை என்று நான் மாற்றிக்கிட்டேன். நான் சொல்லியிருக்கலாம் பாருங்கள் பிஷப்கிட்ட, பிஷப் முடியாது பிஷப் என் பிள்ளை படிக்கிறாங்க, முக்கியமான ஒரு வருஷம் ஃபைவ் ஃபைவ் முடித்த பிறகுண்ணா இங்கே மாற்றினா எங்கே நீங்கள் என்ன எங்கே அனுப்பலாம் நாங்கள் நான் போகிறேன் சொல்லியிருக்கலாம் பாருங்கள். சில பேர் எனக்குள்ள அந்த ஒரு எண்ணம் வரும் பாருங்க, அநேகமாக நான் மாறி வந்தது காட்டி மாறி வந்தது காட்டி அதே மாதிரி ரெபேக்கா இன்னும் உயிராக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டாக்டர் ஆகணும் ஒரு ஆசை, ரெபேக்காவுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை பாருங்கள், ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகணுன்ட்டு. ஆனால் இங்கே ஜோகா வந்த பிறகு அவங்க மாறி லாயர் ஆகிறது அவங்க படிக்க போயிட்டாங்க. உங்கள் திரும்பி இப்போ எங்கள் பிள்ளைக்கு எங்கே இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் அந்த ஒரு கவலை இருந்தாலும் பிஷப் தேவனுடைய ஊழியக்காரர், பிஷப் என்னை அனுப்பும் பொழுது பிஷப் என்னை அனுப்பவில்லை, இயேசு அவர் மூலமாக என்னுடன் பேசினார். இயேசு என்னை ஜோஹாபாருக்கு அனுப்புகிறார், அந்த ஒரு விசுவாசம் பாருங்க. நான் பார்க்கிறோம் அந்த விசுவாசத்தில் தான் நான் ஜோஹாபாருக்கு வந்தேன். ஏன்னா ஜோஹாபாரு வந்து அவ்வளோ அனுபவம் இல்லை பாருங்க, அனுபவம் ரெண்டு முறை வந்திருப்பேன், ஒரு சின்னட்டு ஒரு சின்னட்டுக்கு வந்தேன், இன்னொரு முறை ஊழியத்துக்காக நான் சிங்கப்பூரில் ஊழியம், அப்போ அக்கா அங்கே இருந்தாங்க நேசம், அவளை சந்திக்க வந்தேன். ஆனால் திரு நேசு அழைத்து உங்களை ஜோஹாபாருக்கு அனுப்புகிறேன், நாங்கள் வந்த பாருங்க. அதில் வந்த பிறகு உங்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள், ஆனால் அது மத்தியிலும் அங்கே சில சபையார் எனக்கு பெரிய பெரிய உற்சாகமாக இருந்தாங்க, பெரிய உற்சாகமாக இருந்தார்கள். அதில் ஒருவர் அங்கிள் ஃபிலிப், நான் இங்கே வந்த நாளில் இருந்து அவர்கள் எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கு. சிலர் என்னுடைய ஊழியத்தை பார்த்து குறை சொல்லி எதிர்க்கலாம், ஏன்னா அவர் அவங்களை சொல்லி சொல்வார், அவர் ஊழிய தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாரு, சபையின் வளர்ச்சிக்காக தானே அதை செய்கிறாரு என்று அவர் மற்றவங்கள்ட சொல்லி மற்றவங்க அதை வந்து என்னை சொல்லும்போது பாருங்கள் அவர் என்ன எனக்கு அங்கே ஃபிலிப்பு தெரியாது, முன்ன கூட சந்தித்தது இல்லை. ஆனால் பாருங்கள் நான் இங்கே வந்தேன், அவரை பொறுத்த மட்டும் இது தேவனுடைய ஊழியக்காரர், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால் நான் தேவனுடைய ஊழியக்காரன், அட்வர்ட் என்றல்ல நான் தேவனுடைய ஊழியக்காரன், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஏனென்றால் இயேசு என்னை அனுப்பியிருக்கிறார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை என்னை அல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டார்.
என்ற அவருடைய விசுவாசம் நம்பிக்கை. ஆகியால் நாம் ஊழியக்காரர்களுக்கு நாம் உற்சாகமாக நாம் இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம அவர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கும்போது நம் ஆசீர்வாதங்கள் நாம் இழந்து போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 வசனத்தில் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தில் 41 வசனம் தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்று கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசி நாம் படிக்கிறவன் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான் கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசியை நாம் படிக்கிறோம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம். நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் இங்கே கூறப்படுகிறது பாருங்கள், நீதிமான் கேற்ற பலனை அடைவான், தீர்க்கதரிசி கேற்ற பலனை அடைவான். தேவன் அந்த தீர்க்கதரிசி அந்த பாசருக்கு என்ன பலனை வைத்திருக்கிறாரோ அந்த பலனையும் நீங்களும் அடைவீர்கள், அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்களும் அடைவீர்கள். ஆகையால் நாம் ஊழியக்காரர்கள் நாம் உற்சாகமாக இருக்கோம். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது, சில ஊழியக்காரர்களை பற்றி நம்ம ரொம்ப கேவலமாக நம்ம பேசுவோம் பாருங்கள். அப்போ நம்ம பேசும்போது அந்த ஊழியக்காரருக்கு அதை கேட்கும் பொழுது சில ஊழியக்காரர் சோர்ந்து போயிடுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செய்கிறேன், என்னை பாராட்டாட்டே பரவாயில்ல, எனக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, அவர் கேட்டு அது சோர்ந்து போயிடுவார். நாம் அப்படி நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நாம் இழந்து போவோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஊழியக்காரர்கள் நாம் ஏற்றுக்கொள்வோம், அது யாராக இருந்தது நம்ம ஊழியக்காரர்களாக ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களை எதிர்த்தல்ல அவர்களுக்காக ஜெபம் பண்ண. மற்றவர்களுக்காக ஊழியக்காரர்களை பற்றி ஏதாவது பேசினாலும் நம்ம சொல்கிறோம் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிடுவாங்க, அவர் தேவனுடைய ஊழியக்காரர், அவர் என்ன பேசாதீங்க, நான் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பேச நீங்கள் பேசிடுங்க, என்னை பொறுத்தவரை அவர் தேவனுடைய ஊழியக்காரர். நாம் அந்த எண்ணம் ஊழியக்காரர்கள் நாம் உற்சாகமாக இருக்கோம். நாம் தேவனுடைய ஊழியக்காரர் உற்சாகமாக இருக்கும் போது அவர் இன்னும் அதிகமாக மத்திய ஊழியம் செய்வார், நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் பார்த்து நீங்கள் நீங்கள் சொல்லியிருக்கலாம் பாருங்க, முட்டாள் சில அம்மா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க, முட்டாள் சின்ன பிள்ளை அந்த பிள்ளைய பார்த்து முட்டாள்னா மேதியாக வருவான், முட்டாள் தான் இருப்பான். ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளை தலை கொட்டி 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 முட்டாள் ஒன்றுக்கு உதவாத முட்டாள் ஒன்றை பத்து பேர் ஒரு ஆட்டோட்டில் பார்த்துருக்கலாம், முட்டாள் எப்படி மேதையாக வருவான், எப்படி படித்து வளர்த்து உயர முடியும். அதே போல் பாசரை பாருங்க, இந்த பாசரா ஐயோ என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ண முடியாது தூக்கமாக வருது. நம்ம சொல்ல பாருங்க, அதை மற்றவங்க பாசர் சொல்லிடுவாங்க, என்ன பாசர் அவங்க சொல்கிறாங்க பாசர், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதுலாம் அவங்க தூக்கமாக வருதான் பாசர். அப்போ பாசர் வர அப்படியா, என் பிரசங்கத்தில் அவ்வளோ குறையா, அவர் சோர்ந்து போயிடுவார். சில பார்த்தீங்கன்னா பாசப்படுத்து குறையாதான் பாசனை வாழ்க்கை குறைய தான் பார்ப்பாங்க தவிர அவருடைய பலத்தை பார்க்க மாட்டாங்க, அவர் உற்சாகமாக இருக்க மாட்டாங்க. அப்படி நாம் ஜீவிக்கும் போது நாம் தேவ நமக்காக வைத்திருக்க பலன் நாம் இழந்து போவோம். ஆனால் ஊழியக்காரர்கள் நாம் உற்சாகமாக இருக்கும்போது நாம் தேவனுடைய பலனை நாம் கட்டாயமாக பெற்றுக்கொள்வோம். அது தேவன் நம் கொடுத்திருக்கும் வார்த்தையை ஊழியக்காரர்களை தேவன் நமத்தில் அனுப்பியிருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சார் தேவனுக்காக ஒரு ஊழியம் செய்யும் போது அவரை நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் உத்தாசையாக நாம் உற்சாகமாக நாம் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் எப்பொழுதும் தங்கியிருக்கும். இதான் குமாரன் பரிசான நாமத்தினாலே. ஆமென்.